வணக்கம். இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா செப்டம்பர் 30, மந்த் எண்டு, மந்த்தோட கடைசி நாள் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ இன்றைக்கி என்ன மாதிரி கால்ஸ் வந்து நம்ம சார்ட்டில் ஜெனரேட் ஆகுது, ஜெனரேட் ஆகிற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றது தான் நம்ம இப்போ அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் வந்து ஒரு 11:20 மேலே ஆகுது. ப்ரீவியஸாக பார்த்திங்க அப்படின்னா செல் கால் வந்தபடி ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆக போகிற மாதிரி இருக்குது, அதாவது ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் நமக்கு இந்த சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு, அதனால் எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கேண்டிலுடைய கலரே வந்து பார்த்திங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் கேண்டிலில் ஓப்பன் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம், அதே செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலர் கேண்டில்ன்ற மாதிரி. ஸோ மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட் தான். ஸோ ஏதாச்சும் ஒரு கலர் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகும்போதே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஓகே மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்றதை. அடுத்து என்ட்ரி பாயிண்ட் வந்து 37,802 பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன், மேலே ரெண்டு டார்கெட்ஸ் லைனும் வந்திருக்கு, கீழே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் லைன். 37,896 தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ 37,802 வந்தது 896 பிரேக் அவுட் பண்ணதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:00 மேலே ஆகுது, நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது. 12:00 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பையிங் ரேஞ்சிலே தான் இருந்துச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ தான் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ 11:25 ஜென்ரேட் ஆன கால், இப்போ 12:00 அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கால் வந்து டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. மோர் தென் 30 மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போயிருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி 37,500 கால் ஆப்ஷன், இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆக போகிற ஆப்ஷன். 354 பார்த்திங்க அப்படின்னா பை கால் வந்திருக்கு, அது பார்த்திங்கன்னா 420 ரேஞ்ச் தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ இது செல் கால் கூட பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே வந்து ஜெனரேட் ஆயிருந்தது, அது மார்க்கெட் ஃபினிஷ் ஆகும்போது ஜெனரேட் ஆயிருந்துச்சு. அந்த ட்ரெண்டினுடைய ஃபாலோ அப் தான் இன்றைக்கி இந்த கால் ஆப்ஷனில் அப்படியே ஃபாலோ ஆகிட்டே இருந்தது. பையிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆகிட்டு கால் ஆப்ஷனில் பை வந்ததே பார்த்திங்கன்னா 11:30 தான் பார்த்திங்க அப்படின்னா 354 நமக்கு பையின் வந்திருக்கு. வந்தது இப்போ பார்த்திங்கன்னா 420 ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகி ஏறிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் டேரெக்டாக ஆப்ஷனில் அப்ளை பண்ணியும் ட்ரேடிங்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து இந்த மணி ஆப்ஷன் வந்து ரெஃபர் பண்ணுறோம். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஃபியூச்சர் அளவுக்கு இருக்கும். ஸோ அதில் டார்கெட்ஸ் ரீச் அவுட் கொடுக்குற அளவுக்கு இதுலேயும் வந்து மூவ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் எடுக்கிறது வந்து இந்த மணி ஆப்ஷனில் மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:30 ஆகுது, நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணுது. கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இறங்கினதில் ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆகிறனால நமக்கு இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ அதனால் கேண்டில் பாருங்கள் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் ஓப்பன் ஆகும், செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலர் ஓப்பன் ஆகும். கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் வந்து ஸ்டாப் லாஸ் லைன். 37,785.90 செல்லுன்னு வந்திருக்கு, வந்திருக்க இது 37,691.40 பிரேக் அவுட் பண்ணுது, அதான் ஃபஸ்ட் டார்கெட்டுக்குரிய லைன். ஸோ 691 வருதா, 37,691 வருதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:35 ஆகுது, கால் ஜென்ரேட் ஆகி ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டை வந்து ரீச் அவுட் வந்து கொடுக்குது. 37,785.90 நமக்கு வந்து கால் வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு, ஜெனரேட் ஆன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்குனதில் இப்போ ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி 37,680 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடில் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நமக்கு இன்றைக்கி எக்ஸ்பைரி டேயில் நமக்கு பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 மினிட் சார்ட்டில் பை செல் கால்ஸ் ஜெனரேட் ஆயிருக்கு. இந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 12:30 ஜெனரேட் ஆனது, ஃபுல் ஆஃப்டர்நூன் இப்போ 3:30 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டவுன் சைட்லேயே தான் இருந்துச்சு, மார்க்கெட் வந்து கொஞ்சம் கூட ஏறவே இல்லை. 37,785 வந்த கால் 37,400 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடில் 3:30 வந்து போச்சு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு இந்த சார்ட் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இந்த சார்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.